தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றுவேன். ஒரு மூணு பல் பூண்டு, வெங்காயம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி கஞ்சி மிளகா கொடுப்பாங்க. நான் காரம் கம்மியானதுனால கம்மியாக போடுவேன். தக்காளி வேணும்னா போட்டுக்கோங்க, இதுதான் வச்சுருங்க. நான் சின்ன தக்காளி குழம்பு போடுவேன். இப்போ நல்லா ஆறிடுச்சு. தேவையான அளவுக்கு கல் உப்பு, கொஞ்சமாக சுடுதண்ணி, பச்சை தண்ணி ஊற்றினா தண்ணி விட்ட மணிக்கு இருக்கும் சுடுதண்ணி, அதனால தான் சுடுதண்ணி ஊற்றி ஆரம்பிச்சேன். பச்சை தண்ணி ஊற்றி அரைச்சா தண்ணி விட்ட மணிக்கு இருக்கும், இப்படி சுடு தண்ணி ஊற்றி அரைச்சா தண்ணி விட்ட மணிக்கு இருக்காது. இதை பாருங்க, எண்ணெய் சூடாகிக்கிட்டு இருக்குது. கடுகு ஒன்று பருப்பு, கருவேப்பிலை,